பருவநிலை நீதியை நிலைநாட்ட ஃபிஜி உள்ளிட்ட இதர கடலோர நாடுகளுடன் இந்தியா தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பருவநிலை நீதியை நிலைநாட்ட ஃபிஜி உள்ளிட்ட இதர கடலோர நாடுகளுடன் இந்தியா தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியிருக்கிறார். ஃபிஜிக்கு பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது இதனை தெரிவித்தார். இந்தியாவுக்கும் ஃபிஜிக்கும் பரப்பளவில் வேறுபாடு இருந்த போதிலும் அவற்றின் பிரச்சனைகள் பொதுவானவை என்று அவர் கூறினார். ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஃபிஜியுடன் இணைந்து செயலாற்ற இந்தியா தயாராக உள்ளது என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். Our democracy, the diversity of our societies, our creed that all human beings are equal, and our commitment to the liberty, dignity and rights of every individual. These shared values are eternal and shall continue to guide us ahead. முன்னதாக குடியரசுத் தலைவர் ஃபிஜி சென்றடைந்த போது விமான நிலையத்தில் பிரதமர் சிட்டிவேனி ரபுகா பாரம்பரிய முறையில் அன்புடன் வரவேற்றார். இதனையடுத்து ஃபிஜி அதிபர் ரட்டு வில்லியமை சந்தித்து பேசினார். பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்திய குடியரசுத் தலைவர் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். குடியரசுத் தலைவருக்கு ஃபிஜி நாட்டின் உயரிய விருதான கம்பானியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஃபிஜி எனும் விருதை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஃபிஜியில் உள்ள இந்திய வம்சாவளியினரிடையே குடியரசுத் தலைவர் உரையாற்றினார். இந்தியாவின் கனவுகளை நனவாக்குவதில் உலகம் முழுவதிலும் உள்ள இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். இதனையடுத்து சுவாவில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்திற்கு சென்ற குடியரசுத் தலைவர் அங்கு உயிர் தியாகம் செய்த வீரர்களின் நினைவாக மரியாதை செலுத்தினார். மகாத்மா காந்தி நினைவு உயர்நிலை பள்ளிக்கும் சென்ற குடியரசுத் தலைவர் அங்குள்ள மகாத்மாவின் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினார்.